ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் மாண்புமிகு மாமியார் அத்தியாயம் இருபத்தொன்று கலை மலரை கோபத்தோடு எழுப்ப மலர் விழித்ததும் அவனை கோபமாக பார்க்க மலர் அண்ணியை என்ன சொன்ன ஏன் எல்லாம் சொன்ன உங்கள் அம்மா இதை சொல்லலையா என்ன நடந்துச்சு நீ சொல்லு முதல்ல நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருந்தோம் உங்கள் இந்து அண்ணி என்ன பார்த்து ஏன் கலை கூட போகலை அவர் மட்டும் தனியாக தள்ளுறட்டுக்கு போயிருக்காரு அவருக்கு இது மரியாதை இல்லைன்னு சொன்னாங்க நான் அதுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் உடனே உங்க அண்ணி நீ அவரோட பொண்டாட்டி அவர் மரியாதை உன் மரியாதை போல அவரோட துணை இருக்கதானே தானே மலர் நீ சில முக்கியமான நேரங்களில் இடத்துல விருப்பமே இல்லாமல் போனாலும் துணை இருக்கணும்னு சொன்னாங்க எனக்கு அவங்க பேசினது பிடிக்கல அதான் அவங்க வேலை என்னவோ அதை பாருங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் உடனே உங்க அப்பா அவ உனக்கு பெரியவமா நீ முதல்ல அவளுக்கு மரியாதை கொடுன்னு சொன்னாரு நான் என் விருப்பத்தில் தலையிட அவங்களுக்கு உரிமை இல்லை அவங்க மரியாதையை அவங்க தான் காப்பாற்றிக்கணும்னு சொன்னேன் மலர் சொல்லி முடிக்க கலை அமைதியாக அமர்ந்து கொண்டான் என் மேலே என்ன தப்பு எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நான் எப்படி வருவேன் நீ என் புருஷன்தான் அதுக்காக எல்லா நேரமும் உன்னோட இருக்க முடியுமா என் தனிப்பட்ட விருப்பத்துக்கு மரியாதை இல்லையா மலர் கலையை கேட்க இல்லவே இல்லை உன் தப்பு இதில் ஒன்றும் இல்லை நீ செய்ததும் பேசினதும் சரிதான் முன்னாடியே தெளிவு பண்ணுறது நல்லது தானே இனி பேச மாட்டாங்க உன்கிட்ட அவ்வளோதானே பேசாட்டி போகட்டும் கலை சொல்ல மலர் கலையை அணைத்திருந்தாள் கலை அவளை உறங்க சொல்லிவிட்டு உடைமாற்ற சென்று விட்டான் மலருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் என்றால் இன்னொரு பக்கம் லேசான பயமும் இருந்தது அடுத்த நாள் காலை யாரும் மலரோடு பேசவில்லை எழிலும் பானுவும் பேசினார்கள் அதுவும் அவளின் உதவிக்கு மட்டும் மாலை மலர் உடை மாற்றிய பின் தான் கலை மாற்றச் சென்றான் ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்தவள் காஃபி பிடிக்கவில்லை என பானுவிடம் சொல்ல அவரோ மாற்றி மீண்டும் போட்டு வர அதே நேரம் கலையும் வர அவனுக்கும் கொடுத்தார் குடித்துவிட்டு அதையும் மலர் குறை சொல்ல கலை அவளை அமைதியாக பார்த்து அமர்ந்திருந்தான் பின் மீண்டும் பானு போட்டு வருகிறேன் என்று சொல்ல அக்கா நீங்கள் கிளம்புங்க பசங்க தேடுவாங்க நான் மலருக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் இல்லை நான் போட்டு தந்துட்டு போகிறேன் பானு கூற நான் சொல்கிறேன்ல அக்கா கிளம்புங்க பானு கிளம்ப கலை காஃபியை குடித்து முடித்து டிவி பார்க்க காஃபி வேணும் கலை போட்டுக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ இது நம்ம வீடு மலர் உன் வீட்டில் நீ தான் போடணும் போ எனக்கு போட தெரியாதுடா உனக்கே தெரியாதப்போ எனக்கு தெரியுமா வேணும்னா போட்டு கலை சொல்லிவிட்டு ரீடிங் அறை உள்ளே சென்று விட்டான் மலருக்கு வீணாக காஃபி போனது நினைத்து வருத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தும் உமா அக்கா கனி அறையில் இருந்துவிட்டார் வெளியே வரவில்லை கனியும் எதையும் கண்டுகொள்ளவில்லை இரவு உணவு முடித்த நேரம் எழில் அலைபேசிக்கு அழைப்பு வந்தது மலரின் அக்காதான் அழைத்திருந்தார் அத்தனை பேரையும் நலம் விசாரித்து பின் தங்கையை ஞாயிறு அன்று விருந்து கழைக்கேற்பதாக தகவல் சொல்லி பின் இளங்கோவிடமும் விவரம் சொல்லி அவரின் உடல் நலம் விசாரித்து கலையிடம் விவரம் சொல்ல அவனும் இன்முகத்தோடு சரி என கூறியிருந்தான் பின் மலரிடம் சொல்ல அவளும் சந்தோஷமாக சரி என கூறியிருந்தாள் இரவு உணவின் போது மலர் அமர ஆண்கள் மட்டுமே அமர்ந்தனர் பெண்கள் யாரும் அவளோடு அமர வரவில்லை மலர் தயங்க கலை அதை கண்டு கொள்ளவில்லை எழில் அனைவரையும் அமர சொல்ல இந்து மாட்டேன் என சொல்ல கவி எழுந்திருந்தான் எழில் கேள்வியாக பார்க்க என் மரியாதையை நான் தான் அத்தை காப்பாற்றிக்கணும் இந்து சொல்லவும் எழில் எதுவும் பேசவில்லை கனி சாப்பாடு மேஜைக்கே வரவில்லை அவளுக்கு உணவை தரணி அரைக்கு எடுத்து சென்றிருந்தான் இப்போது கலையும் மலரும் அமர்ந்திருக்க இளங்கோ கலைமுகம் பார்க்க இந்து இருங்க நீங்களும் வாங்கப்பா சமையல் அறைக்குள் சென்றவன் அங்கிருந்த இருக்கையில் அமர சொன்னான் நான்கு பேர் அமரக்கூடிய மேஜை அதில் இந்து கவி இளங்கோ கலை நால்வரும் அமர அம்மா என்று கலை அழைக்கவும் உணவை பரிமாற ஆரம்பித்திருந்தார் எழில் உமாக்கா அவளுக்கு தேவையானது அவன் முன்னாடி வைங்க அவளே போட்டு சாப்பிட்டுடுவா இதெல்லாம் தப்பு கலை இழியில் சொல்ல சில விஷயம் அவளுக்கு புரியல நான் தானே சொல்லித்தரணும் எனக்காக எல்லாரும் பார்த்து பார்த்து செய்தீங்க நான் உங்களுக்கு அதை திருப்பி செய்யாமல் போனாலும் உங்கள் மரியாதையை காப்பாற்றணும் இல்லையா குடும்பம் ஒத்துமை விட்டு கொடுத்து போகிறது எதுவும் தெரியாத அவளுக்கு தனிமையே பதில் சொல்லட்டும் நானாக என் தலையில் மண்ணழி போட்டுக்கிட்டதுக்கு நீங்கள்லாம் எதுக்கு கஷ்டப்படணும் சாப்பிடுங்க கலை சொல்ல இளங்கோ கண் கலங்கி இருந்தார் அவளுக்கு பக்குவம் இல்லடா கொஞ்ச நாள்ல சரியாகிடுவா நான் அவளை பார்த்துக்கிறேன் எழுந்து அவ கூட போய் உட்காரு எழில் சொல்ல பக்குவம் இல்லைனா வரட்டும் இனி என்னால் தனியாக சாப்பிட முடியாது பாதி சாப்பாட்டில் எழுந்து போக சொல்றீங்க மாட்டேன் கலை மறுத்துவிட எழில் பின் எதுவும் பேசவில்லை ஆனால் மலர் எதையும் கண்டு கலங்கவில்லை அவளே அவளுக்கு பரிமாறி உண்டு இருந்தாள் கலை உண்டு எழுந்தவன் உணவுகளை எடுத்துக்கொண்டு தரணி அறைக்கு சென்றிருந்தான் தரணிக்கு உணவு கொடுக்க அவனோ கலையை பார்க்க இது நம்ம வீடு நேத்து வந்த அவளுக்காக ரூம் உள்ளேயே அடைய வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு அப்பாவை எதிர்த்து பேசினது தப்புன்னு நான் ரெண்டு நாள் முன்னாடியே உணர்ந்துட்டேன் போராடி நான் வாங்கினது பொக்கிஷம் இல்லை விஷம் என் தப்பை மன்னிச்சிடு அண்ணா ப்ளீஸ் கலை சொல்லவும் தரணி அவனை அணைத்திருந்தான் கனி அழுது எல்லாம் சரியாகிடும் கல்யாணம் ஆகி ரெண்டு வாரம் தானே ஆகுது என்ன இதெல்லாம் நம்ம வீடு பழகினா தானா அவளும் சரியாகிடுவா எதையும் தப்பா யோசிக்காத எனக்கு எந்த வருத்தமும் இல்ல கனிக்கு உடம்பு முடியல அதான் நான் அவளோட இருக்கேன் தரணி ஆறுதல் சொல்ல கலை உணவை கொடுக்க தரணி உண்டிருந்தான் மெல்ல அவரவர் அறைக்கு சென்றிருக்க எழில் மட்டும் உமாவுடன் அமர்ந்து உண்ண உண்ண கலை ஹாலில் டிவி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் எழில் உண்டு வந்து அமர நான் மடியில் படுத்துக்கட்டுமா கலை கேட்கவும் எழில் சரியென தலையாட்ட தாயின் மடியில் படுத்தவன் அன்னைக்கே என்னை செத்து போகட்டும்னு விட்டுருந்தா யாருக்கும் என்னால் கஷ்டமே வந்திருக்காதுல்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா எனக்கு மலர அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப காதலிச்சேன் நிறைய கஷ்டப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் உறவும் அன்பும் கிடைக்கும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சேன் ஆனால் அவளுக்கு தனி கொடுத்தோன்ன வேணும் என்னை உங்களையெல்லாம் விட்டு பிரித்து கூப்பிட்டு போகணும் யாரும் இல்லாத காங்கிரீட் சுவருக்குள்ள தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறா அவ வேணும் தான் அவள் எல்லாம் செய்கிறா அவள் இருந்தால் நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க அவள் இல்லைனா நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் ஏன்னா என்னால் அவளை வெறுக்க முடியல நான் என்ன செய்யறது இந்த உன் பேச்ச நான் கேட்பேம்மா சொல்லுங்க கலைச்செல்வன் அத்தனையும் சொல்லிவிட்டு மடியில் முகம் புதைக்க மகனின் கண்ணீர் சுட எழில் அவன் கண்களை துடைத்து விட்டார் இதை சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு நீ அழாத கலை நான் அமைதியாக இருந்தது உனக்காக என் செல்ல பிள்ளை அழுதாப்புறம் சும்மா இருப்பேனா உனக்கு தான் நான் அம்மா அவளுக்கு நான் மாமியார் அவளுக்கு மாமியார் யாருன்னு இன்னும் தெரியல காட்ட வேண்டிய நேரம் இதான் நான் சொன்னதை செய் எல்லாம் சரியாக முடியும் கவலையை விடு அம்மா இருக்கேன் அம்மா அப்போ பாட்டி மாதிரி நீயும் பேச போறியா அவளை பேசுறதெல்லாம் பழைய டெக்னிக் செயல்தான் புது டெக்னிக் நான் செய்து காட்டுறேன் நீ பார்த்துட்டு அப்புறம் சொல்லு அவள் ஏதோ புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அவள் அக்கா எவ்வளோ மரியாதையாக பேசின பார்த்தியா உன் மாமியார் மாமனார் வளர்ப்பு சரியாக தான் இருக்குது தான் நடுவில் நட்டு கழண்டிருக்கா டைட் பண்ணிடுவோம் எழில் சொல்ல கலை சிரிக்க மகனின் நெற்றியில் முத்தம் வைத்தவள் போ ரூமுக்கு நல்லா தூங்கு எதுவும் பிரச்சனை இல்லை பிரச்சனைக்கு நம்ம காட்டுற ரியாக்ஷன் தான் பிரச்சனை உன் ஆச்சி என்ன பேசினாலும் நான் காதில் வாங்கவே மாட்டேன் ரோஷன்லாம் பட்டிருந்தா நாலு பெத்து ஆளாக்கியிருக்க முடியாது எழில் சொல்ல தேங்க்ஸ்மா எழில் கன்னத்தில் முத்தம் வைத்து கலை எழுந்து செல்ல எழில் அவனை செல்லமாக அடித்திருந்தார் பின்னே நின்றிருந்த தரணி அதை கண்டு சிரித்திருந்தான் எழில் எழுந்து வர தரணி அடுப்பை பற்ற வைக்க நான் காய்ச்சி தரேன் அதில் சக்கரை கம்மியாக டீ கேக் இருக்கு எடுத்து கொடு கணிக்கு எழில் சொல்ல சரி நீங்க போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் தரணி சொல்ல அப்போ காய்ச்சி கொண்டு வா எழில் சொல்லிவிட்டு கேக் கொண்டு செல்ல அதை வேண்டாம் என கனி சொல்லவும் ரஸ்க் எடுத்து கொடுக்க அதை வாங்கி கொண்டாள் அவள் சாப்பிட்டு முடிக்க தரணி பால் கொடுக்க கனி குடிக்கவும் தான் அறைவிட்டு சென்றார் அறை வரவும் இளங்கோ உறங்காது காத்திருந்தார் என்னென்னவோ சொல்லி என் வாயை அடக்குனு தானே என் பையன் இப்போ சந்தோஷமா இல்லை மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன்னு சொல்றான் மலர் அக்காக்கு தெரியிற மரியாதை இந்த பொண்ணுக்கு இருக்கா இளங்கோ எழிலை தாளித்து கொட்ட கால் வலிக்குதுப்பா கொஞ்சம் பிடிச்சி விடுங்களேன் நான் என்ன இருக்கேன் நீ என்னடி சொல்கிற பிடிச்சா சில விஷயம் சொல்வேன் இல்லையா விடுங்க உங்களுக்கு தெரிய வேண்டாம் இளங்கோ கால் பிடிக்க எழில் விஷயத்தை கூற இளங்கோ இருந்தார் அவர் எதுவும் பேசாது இருக்க எழில் மெல்ல உறங்கி இருந்தார் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவுற்றது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அன்பு அனைத்தும் செய்யும்